हेलो स्टूडेंट्स वेलकम टू माय मैथमेटिक्स क्वीन यूट्यूब चैनल इंब पाकपो 12th स्टैंडर्ड बिजनेस मैथ्स चैप्टर 2 इंटग्रेशन एग्जांपल 2.24 पाकपो एवाल्वेट इंटग्रल cos cube x dx அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த வந்து trigonometric functionல வந்து பவர்லாம் இருந்ததுனா x power n formula யூஸ் பண்ண கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரியா சோ இத வந்து இதுக்கு வந்து ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியாகணும் சோ cos cube x க்கு ஒரு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க cos cube x க்கு ஃபார்முலா என்ன அப்படினாக்க cos 3x அதாவது கியூப்ல இருக்கறத இந்த அந்த ஆங்கிள்ல போட்டுக்கோங்க cos 3x plus இந்த 3-ய முன்னாடி போட்டுக்கோங்க 3 cos x divided by 4 இது just மெமரி பண்றதுக்காக தான் இந்த க்ளூ கொடுக்கிறேன் cos cube x க்கு ஃபார்முலா இந்த 3-ய வந்து பவர்ல இருக்க அது வந்து ஆங்கிள்ல போட்டுக்கோங்க cos 3x plus இந்த 3-ய முன்னாடி போட்டுட்டு 3 cos x divided by 4 னு போடணும் சோ இது வந்து நமக்கு cos cube x ஓட ஃபார்முலா इतना नम्बर वो इंटग्रेशन अप्ले पड़पर सो इंटग्रल cos क्यूब एक्स dx इज ईक्वल टू इंटग्रल cos 3x प्लस 3 cos x divided by 4 into dx அப்படினு வரும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு as usual தெரியும் இது காமன் டினாமினேட்டர் அப்படிங்கறதனால இத நம்ம தனித்தனியா பிரிக்கணும் அப்படி இல்லாட்டி இந்த 1/4 தனியா எடுத்துட்டும் கூட இப்படி பிராக்கெட் போட்டு இத தனித்தனியா இன்டகிரேட் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் 1/4 வந்து ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கறதனால இத வெளியில எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணப் போறேன்னா cos 3x x இருக்கிற பிளேஸ்ல நமக்கு 3x னு இருக்கு சோ முதல்ல இத x னு நினைச்சிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா cos x க்கு என்ன இன்டகிரேஷன் sin x இல்லையா cos x வந்து எதோட டிஃபரன்ஷியேஷன் பார்க்கணும் sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் சோ cos 3x ஓட இன்டகிரேஷன் வந்து sin 3x அதுக்கு அப்புறம் 3x ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும் 3 வருமா அத டினாமினேட்டர்ல போடணும் அதே மாதிரி பிளஸ் இந்த 3 வந்து கான்ஸ்டன்ட் அத நான் இங்க போட்டுக்கறேன் cos x ஓட இன்டகிரேஷன் வந்து sin x அவ்வளவுதான் இத நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலாம் இல்ல இப்படியே விட்டாலும் இல்ல பிளஸ் c லாஸ்ட் ஸ்டெப்ல மறக்காம என்ன பண்ணனும் பிளஸ் c னு போடணும் இவ்வளவுதான் இந்த சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க थैंक यू स्टूडेंट्स